லாஸ்ட் எபிசோட்ல நம்ம ஃப்ளைட் போன அலெக்ஸும் ஜெய்க்கும் பார்த்தா விக்டரோட கப்பலை கண்டுபிடிச்சாங்க. ஆனா விக்டர் பார்த்தா நம்ப வச்சு கழுத்துறதுட்டாரு. அந்த அலெக்ஸ் பொண்ணுக்கும் நம்ம ஜெய்க்கு என்னாச்சும் தெரியல. ஆனா இன்னொரு பிரச்சனை என்ன, இவங்களை விரட்டிட்டு ஒரு போட் வந்துச்சு. அந்த போட்டை பாதிலே காணும். இப்ப இந்த போட்ல மக்கள் யாரு, அது மட்டும் இல்லாம நம்ம அலிஷா கூட பேசின அந்த ரேடியோ பையன் யாரு அப்படிங்கறலாம் இந்த வீடியோல பாக்கலாம். ஓபன் பண்ணது நம்ம நிக்க கட்டுறாங்க. பார்த்தா நம்ம நிக் வந்து கரைக்கு வந்துட்டான். அது மட்டும் இல்லாம ஒரு வாக்கர் கொண்ட பிறகு பிளட் எடுத்து பூசிக்கிட்டா. அது மட்டும் இல்லாம அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். ஆனா எங்க போறான்னு தெரியல. அப்படியே கட் பண்ணி இப்ப நம்ம டிரைவர்ஸ் கட்டுறாங்க. பார்த்தா நம்ம டிரைவர்ஸ் சமகால இருக்காரு விக்டர் மேல. ஏன்னா நம்ம பிளைட் போன அலெக்ஸும் ஜெய்க்கும் பார்த்தா நம்ம டிரைவர் சொன்னதை கேட்டுதான் அந்த சின்ன போட்ல இருந்திருப்பாங்க. விக்டர் பார்த்தா கயிறை கட் பண்ணிட்டாரு. அதனால பார்த்தா சமகால இருக்காரு நம்ம டிரைவர்ஸ். அப்படியே வெளியில காட்டுறாங்க. பார்த்தா நம்ம ஒபிலியாவும் நம்ம கிறிஸ்டபரும் பார்த்தா பேசிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் பார்த்தா அவங்களுக்கு இந்த கிறிஸ்டல் எல்லாம் பத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தா அங்க லைஃப் போர்ட்ல மூணு பேர் வராங்க. ரெண்டு பசங்க ஒரு பொண்ணு மட்டும். அந்த பொண்ணு வயசுல பார்த்தா குழந்தை இருக்கு. நம்ம மேடிசன் பார்த்தா அந்த பொண்ணை உள்ள கொண்டு போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ரெண்டு பசங்க பார்த்தா எங்களை ஒண்ணும் பண்ணிடாதீங்க, அது மட்டும் இல்லாம எங்களுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லிட்டு நம்ம டிரைவர்ஸ் டேனி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம டிராவிஸ் எதுக்கு அப்படின்னா இந்த கப்பலை மெயின்டெனன்ஸ் எல்லாம் நம்ம
பண்ணாம டிராவிஸ் அத்துப்படியா பண்ணிட்டு இருக்க அதனால பார்த்தா நம்ம டிராவிஸ் அழகா தூக்கிட்டு போயிட்டாங்க இந்த வண்டியை அப்பப்ப ஸ்டார்ட் பண்றதுக்கு அந்த லீரத பார்த்தா கூட்டிட்டு போயிட்டான் அவங்க இடத்துக்கு ஐ மீன் கடத்திட்டே போயிட்டான் அப்படியே கட் பண்ணி இப்ப நம்ம நிக்க காட்டுறாங்க பார்த்தா நம்ம நிக் வந்து அங்கங்க சுத்தி ஒரு வழியா ஒரு ஆளை மீட் பண்றான் இது யார் அப்படின்னா நம்ம டாமோஸோட ஆளு தான் குறிப்பா சொன்னா நம்ம விக்டரோட ஃப்ரெண்டு இப்ப விக்டர் வந்து பிக்கப் பண்ணிட்டு போகதான் இந்த ஆளு வந்திருக்கான் ஆனா நம்ம நிக் பார்த்தா இந்த மாதிரி போட்ல பிரச்சனை அது மட்டும் இல்லாம நீங்க தான் எங்க எல்லாரையும் மெக்சிகோ வரை கூட்டு போறீங்களா கேட்டதும் அவரு பார்த்தா ஆமா சொல்றாரு டக்குன்னு பார்த்தா நீ போய் குளிச்சுட்டு வா என்ன டீசென்டா இருந்தா பிடிக்கும் சொன்ன பிறகு நம்ம நிக் பார்த்தா குளிக்க போயிட்டான் அப்ப ஸ்ட்ரைக் ஆகுது எங்க எல்லாரையுமா அப்பனா எத்தனை பேரை இருக்கீங்க அப்படின்னு கேக்குறான் ஷாக்கா அப்படியே கட் பண்ணி இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டுறா ரெண்டு பேரும் பார்த்தா கரைக்கு வந்துட்டாங்க அது மட்டும் இல்லாம இப்ப அங்க இருந்து ஒரு லைஃப் போட் எடுத்துட்டு கிளம்பிட்டு இருக்காங்க ஷிப்புக்கேவும் அதே மாதிரி அந்த பக்கம் பார்த்தா மேடிசன் விடாம அந்த பொண்ணை ட்ரிகர் பண்ணிட்டே இருக்காங்க அந்த பொண்ணு பார்த்தா காண்டாயிட்டே இருக்கு அப்ப பார்த்தா வெளியில யாரும் வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி இன்னும் ரெண்டு பேர் சொல்லிட்டாங்க யாரும் பார்த்தா நம்ம நிக் வந்து விக்டரோட ஃப்ரெண்டை கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான் அது மட்டும் நிக் சொல்லிட்டான் கப்பல் நிறைய பேர் இருக்காங்க அது மட்டும் இல்லாம கன் வச்சிருக்காங்க சொன்னது அவன் பார்த்தா டக்கு டக்குன்னு இல்லாட சுட்டு தள்ளிட்டான் ஸ்னைப்பர் யூஸ் பண்ணி ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது நம்ம டேனியில பார்த்தா கெட்ட ஊதிட்டு அவனை புடிச்சிட்டாரு டக்குன்னு பார்த்தா நம்ம மேடிசன் வந்து நம்ம டிராவிஸ் வச்சுட்டு போன அந்த கம்பி எடுத்து அவனை சொருகிட்டாங்க வயிற்றுலேயும் இப்ப நம்ம மேடிசன் பசங்க எல்லாம் எஸ்கேப் ஆயிட்டாங்க நம்ம நிக் அங்க வந்துட்டு அது மட்டும் கூட பார்த்தா நம்ம விக்டரோட ஃப்ரெண்டு வந்துட்டாரு நம்ம நிக் வந்து தெரிஞ்சுக்கிறான் நம்ம டிராவிஸையும் அலிஷையும் கூட்டிட்டு போயிட்டாங்க சொல்லிட்டு அப்ப பார்த்தா அந்த விக்டரோட ஃப்ரெண்டு வந்து விக்டர் எங்க அப்படின்னு கேட்டதும் அவரை சுட்டுட்டாங்க அப்படி சொன்னதும் இவன் பார்த்து ஷாக் ஆயிட்டான் ஐயோ விக்டர் நானே பாக்க போக முடியாதுன்னு சொல்லும் போது நம்ம மேடிசன் பார்த்து விக்டரை காப்பாத்துறாங்க விக்டர் பார்த்து உயிரோட இருக்காரு அப்படி இந்த எபிசோட் முடியுது.